ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்ஜிஎஸ். இன்னைக்கு நம்ம எந்த எடிட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எடிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் கைன்மாஸ்டர். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் எந்த போர்ஷனை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் ஆப்ஷன் போயிட்டு ட்ரிம் அட் ப்ளே ஹெட் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெண்டு பார்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை பார்ட் வேணுமோ அன்வான்டட் பார்ட்டில் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபாண்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன்லேருந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அப்ளைன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்கொயரை அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே மட்டும் வரைஞ்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. அண்ட் தென் ஆல்ஃபா கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ஃபாவோட லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டான மாதிரி இருக்கும். நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பண்ண மாதிரியே இந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த லேயர் இருக்கும். வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ ஹேண்ட் ரைட்டிங் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஃப்ரேம் முடிஞ்சோ அத்தனை ஃப்ரேம் அளவு ஜூம் பண்ணிவிடுங்க. டெக்ஸ்ட் எந்த லேயர்லேருந்து உங்களுக்கு அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீன் கலர் ரெக்டாங்கிளை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொஞ்சம் லைட்டாக டிலேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டோட எண்டு வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த மெயின் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மெயின் வீடியோ மட்டும் டிலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிடுங்க. கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் கொடுத்துருங்க.
ரீடிங் க்ளீங்களை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ரைட்டிங்கு செலக்ட் பண்ண அந்த லேயரும் இந்த லேயரும் உங்களுக்கு இப்போது மெர்ஜ் ஆன மாதிரி ஆகிடும். ஆல்ஃபாவை மட்டும் நீங்கள் 100% இப்போ மாற்றிட்டீங்கன்னா இப்போ இது எல்லாமே ஒரே கலர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ரெக்டாங்கிள் உங்களுக்கு தனியாக தெரியாது. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எந்த ஃபைலை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரியே ட்ரிம் ஆப்ஷன் போயிட்டு ஸ்ப்ளிட் ஆஸ் ப்ளே ஹெட்ன்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கும் இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுதோ அவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுட்டு குரோமா கீன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எனேபிள்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப்ஜெக்ட் மூவாக அந்த டெக்ஸ்ட்டும் அப்பியர் ஆகும்.